ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கடலில் கலக்கிறது. இந்நதி நெல்லை தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு உட்பட்டு மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வருகிறது. பொதிகை மலையிலிருந்து உருவாகி பானத்தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், அகத்திய தீர்த்தம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களை கடந்து பாபநாசம் என்ற சிவஸ்தலத்தின் வழியாக வருகிறது தாமிரபரணி ஆறு. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த தாமிரபரணி ஆறு விவசாயிகளின் குறைகளை மட்டும் தீர்த்து வைக்காமல் அங்குள்ள மக்களின் குடிநீர் தேவைகளையும் தீர்த்து வருகிறது. இப்படி தமிழ்நாட்டிற்கே சிறப்பு சேர்த்து வரும் இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து பன்னாட்டு நிறுவனங்களான பெப்சி, கோக் போன்ற நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு பல லிட்டர் அளவிற்கு தண்ணீர் எடுத்து அவர்களின் தேவைக்கு உபயோகப்படுத்துவதனால் முப்போகமும் விளைந்த இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போது ஒரு போகம் கூட விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு நமது விவசாயிகள் மிகுந்த ஆழ்ந்த வருத்தங்களுக்கும் ஆழ்ந்த துன்பங்களுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். தாமிரபரணி என்னுடைய மண்ணிலையும் தண்ணிலையும் தாமிரம் கலந்துருக்கிறனால தான் அது தாமிரபரணி என்று காரண பேர் வந்ததாக எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க. என் நிலத்திலே உருவாகி என் நிலத்திலே ஓடி வருகிற எங்களுடைய தாய் அது. அதுதான் என்னுடைய வேளாண்மைக்கும் என் குடிநீருக்கு ஆகாரமாகவும் இருக்கிற எங்களுக்கு ஒரு தாய்ப்பால் போல். அந்த நதியை பாழ்பட்டு விடக்கூடாதுன்னு தான் நாங்கள் தடுத்து போராடுறோம். மண்ணல்லக்கூடாது, நீரை உறிஞ்சக்கூடாதுன்ட்டு அதில் போராடி வெல்லுவோம். இந்த தாமிரபரணி ஆறு பல ஆண்டு காலமாக இந்த விவசாயிகளுக்கு சோறு போட்ட இந்த தாமிரபரணி ஆறு இப்போது வறண்டுள்ளதால் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் எல்லா துயரங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தாமிரபரணி வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற நதிகளில் அது வந்து ஜீவநதி, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயே என்ன முடியுது என்பதாக சொல்லக்கூடிய நதி. அவ்வளோ பெரிய ஜீவநதியில் அந்த தண்ணீரை குடித்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம். அதனால் திருநெல்வேலிக்காரங்க எப்பொழுதுமே அது பரந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் உட்பட என்ன சொல்லுவோம்னு சொன்னால் தாமரவண்ணி தண்ணி தான், அந்த தாமரம் கலந்த தண்ணி தான் எங்களுக்கு வீரத்தையும் அறிவையும் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட தண்ணியை குட்டிச்சோறாக்குவதற்கு தொடர்ந்து தூத்துக்குடியில் ஒவ்வொரு ஆலையாக கொண்டு வந்தானுங்க, ஸ்பிக்கு கொண்டு வந்தானுங்க. அதுக்கு பிறகு வந்து தூத்துக்குடியே நாரடிக்கக்கூடிய ஒரு ஸ்டெர்லைட் என்ற தாமரை உருக்காலை கொண்டாந்தானுங்க. கடைசியில் கங்கை கொண்டானில் வந்து கொக்கோ கோலாவையும் கொண்டாந்து பெப்சி கோலாவையும் கொண்டாந்து இப்போ என்னடா நான் அந்த தண்ணியை நிறைய எடுத்து அதனால் இருக்கிற சூழலையும் கெடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணீருடைய ஒரு அடி நீரோட்டத்தில் இருக்கின்ற உள் நீரோட்டத்தை முழுக்க முழுக்க கெடுக்கக்கூடிய எஃப்ளூவன்ஸ் என்று சொல்லக்கூடிய கழிவுகளையும் உள்ளே இறக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பெப்சியினுடைய தலைவி, அகில இந்திய உலக தலைவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் இந்தியாவுடைய பிரதமரை. மறுநாளே வந்து இங்கே நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அப்படியே வந்து இனிமேல் தண்ணியெல்லாம் கொக்கோ கோலா பெப்சிக்கெல்லாம் எடுக்கலாம், நீங்கள் உங்கள் வழக்கெல்லாம் வந்து வாபஸ் அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுறானா. இதை வந்து சமூக வலைத்தளங்கள் பூரா எழுதுறாங்க. ஐயோ நம்ம நீதிபதிகள்லாம் ரொம்ப நல்லவங்க, சந்தேகப்படாதீங்க அப்படின்னு நாம் சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளோ தூரம்னால இது நிச்சயமாக ஒரு பெரிய எழுச்சி. தமிழ்நாட்டில் 2017 எழுப்பியிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இளைஞர் எழுச்சியை ஒட்டி உள்ள தொடர் எழுச்சியை திருநெல்வேலியில் ஏற்படுத்தும். தமிழ்நாடு எங்கும் எழும். தமிழர்கள் இனியும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் கொக்கோ கோலா பெப்சி கோலாவை, விரட்டி அடிப்பார்கள். அவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் விரட்டி விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதி.
இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது, மக்களை வதைக்கக்கூடாது என்று தொடரப்பட்ட இரண்டு பொதுநல வழக்குகளை சில மாதங்களுக்கு முன்பு மதுரை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாக தமிழ்நாட்டு மக்களை இதனை நோக்குகின்றார்கள். தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலே பாசனம் பெறக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி தான். அந்த தாமிரபரணி தண்ணீரையும் தமிழக அரசும் மத்திய அரசும் கூறு போட்டு பன்னாட்டு பெருமுதலாளிகள் கொக்கோ பெப்சி கம்பெனிகளுக்கு விட்டிருக்கிறார்கள். அதனை ரத்து செய்ய வேண்டும், அந்த தண்ணீர் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். உடனடியாக தமிழகத்தினுடைய குடிநீர், தமிழகத்தினுடைய மணல் ஆதாரம் அனைத்தும் தமிழக மக்களுக்கே சொந்தம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். தண்ணீர் விற்பனையும் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் மணல் கடத்தப்படுவதையும் தமிழக அரசு தடுத்து நிறுத்தாததை ஒழிய தமிழகத்தில் விவசாயிகளை பாதுகாக்க முடியாது, குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்க முடியாது என நாங்கள் வலியுறுத்துகிறோம். மக்கள் படும் இந்த அவதிகளை, விவசாயிகள் படும் இந்த அவதிகளை பார்க்க முடியாமல், பார்த்து கொண்டும் சகித்து கொண்டு இருக்க முடியாமல் பல சமூக ஆர்வலர்கள், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பெப்சி கோக் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தினமும் இத்தனை அளவுக்கு தண்ணீருக்கு மேல் எடுக்கக்கூடாது, இவர்கள் திருநெல்வேலி கங்கை கொண்டான் மாவட்டத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பன்னாட்டு நிறுவனம் இத்தனை அளவுக்கு தண்ணீர் மேல், அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று தொடரப்பட்ட பல வழக்குகள் ஒரு சில நாட்களிலே முடக்கப்பட்டுவிட்டது. இயற்கை வளங்கள் கொஞ்சம் நம் தமிழ்நாட்டில் பொதிகை மலையிலிருந்து பிறந்த நம் தாமிரபரணி ஆற்றின் இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்றது. இது நம் மக்களுக்கு பயன்படாமல் நம் இயற்கை வளங்களை சூறையாடுவது போல் பன்னாட்டு நிறுவனங்களால் பெப்சி மற்றும் கோக் நம் இயற்கை வளங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றது. இதனை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதியில் வாழும் அப்பாவி மக்களின் முக்கியமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழும் குழந்தைகளின் எதிர்காலம் இதை நோக்கி இருக்கின்றது என்று மக்கள் மிகவும் ஆதங்கப்படுவதை நம்மால் இங்கு காண முடிகின்றது. கொக்கோ கோலா, பெப்சி கோலா ஆகிய குளிர்வான நிறுவனங்களுக்கு தாமிரபரணியில் தண்ணீர் எடுப்பதை எதிர்த்து பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் தண்ணீர் எடுக்க ஏற்கனவே தடை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது, இடைக்கால தடை. தற்போது அந்த தடையை விலக்கி உபரி நீரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், பொதுநல வழக்கு தொடுத்தவர் அந்த பன்னாட்டு நிறுவனத்தில் ஏற்கனவே வேலை செய்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர். ஆகவே அவர் ஒரு உள்நோக்கத்தோடு அல்லது பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் என்கிற காரணத்தை காட்டி நீதிமன்றம் அந்த தடையை விலக்கியிருக்கிறது. பொதுநல வழக்கு தொடுத்தவர் யார் என்பதை விட அந்த வழக்கின் நோக்கம் பொதுமக்களுக்கானதா என்பதைத்தான் நீதிமன்றம் கவனித்திருக்க வேண்டும். ஆனால் வழக்கு தொடுத்தவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, பழிவாங்கும் போக்கு இருக்கிறது என்ற காரணத்தை காட்டி விதிக்கப்பட்ட தடையை விலக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. ஏற்கனவே தாமிரபரணியில் மணல் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தண்ணீர் எடுப்பதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது அங்குள்ள மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தற்போது நீர் போதவில்லை என்கிற நிலையில் உபரி நீர் என்ற பெயரால் தண்ணீரை உறிஞ்சுவதற்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்திருப்பதை ஏற்க இயலவில்லை. தமிழக அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செல்ல வேண்டும். அங்கு மணல் எடுக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதைப் போல தண்ணீர் எடுக்கவும் தடை விதிக்க வேண்டும். அந்த வட்டாரத்து மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் விவசாய பாசன நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். உலகத்திலே மிக அருமையானதும் தூய்மையானதுமான ஆறு தாமிரபரணி ஆறு என்று சொன்னால் அது மிகையாகாது.
இப்படி பன்னாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆற்றில் அங்கு ஏற்கனவே வாடிக்கொண்டிருக்கும் மக்களை பாதிக்காமல் இருக்க இந்த தண்ணீரை எடுக்கக்கூடாது என்று பல உண்ணாவிரத போராட்டங்கள், பல அறப்போராட்டங்களை இப்பகுதி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். இருந்தும் இந்த தண்ணீர் கொள்ளை என்பது இன்னும் நிறுத்தப்படவில்லை. இப்படி தண்ணீர் திருட்டு ஒரு புறம் இருக்க, மணல் கொள்ளை பற்றி சொல்லி மாலாது. இதன் வழி அலை அலையாக இந்த மணலை மக்கள் கொள்ளையடித்து போகும்போது அலை அலையாக மக்கள் திரண்டு அதை பாற்று பாற்று அவர்களின் ஏக்கங்களை வந்து நம்மால் சொல்லி மாலாது. தாமிரபரணி ஆற்றில் அந்த ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலையை தாண்டி அதிலே மணல் அள்ளுவதிலே பல்வேறு விதமான முறைகேடுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய மேல் மணலை அல்லது அதிலே படிந்திருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடிகளை அகற்ற வேண்டும், டீசில்ட்டிங் என்று சொல்லக்கூடிய தூர்வாரும் பணியை மேற்கொள்ள ஆணையிட்ட பொழுது அரசு அதற்கென நிதி ஒதுக்கிய போது முறையாக அதை செய்யாமல் எங்கே இவர்களால் மணலை அள்ள முடியுமோ அங்கே மணலை அள்ளி இன்றைக்கு அந்த ஆற்றை மேலும் பாழ்படுத்தி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மைனிங் என்று சொல்லக்கூடிய மணல் அள்ளுகின்ற அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது 3 அடி ஆழத்திற்கு மேல் எங்கேயும் மணலை அள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. ஆனால் பல இடங்களிலே 25 அடி 30 அடி ஆழத்திற்கு மணலை எடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அரசாங்கமும் நீதிமன்றமும் ஆற்றுப்படுகையிலே மிகப்பெரிய இயந்திரங்களான பொக்லீன் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு தடை இருந்தாலும் கூட அந்த தடையெல்லாம் மீறி இன்றைக்கு ஆற்றுப்படுகையிலே பொக்லீனை வைத்து மிக ஆழமாக மணலை அள்ளுகிறார்கள். இது அந்த ஆற்றுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கை கேட்டினை செய்து வருகிறது. இதை முற்றிலும் தடுத்தால் ஒழிய, பல்வேறு நடவடிக்கைகளோடு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால் ஒழிய தாமிரபரணியை காப்பாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். மணல் கொள்ளையால் இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது திட்டுத்திட்டாக ஏற்பட்டிருக்கும் அந்த பள்ளங்கள், மணல் கொள்ளையால் அந்த நதி படும் வேதனையை நமக்கு பறைசாட்டுகின்றது. இந்த மணல் பள்ளங்கள் அதிக அளவு ஆகிவிட்டதனால் அந்த நதியின் வேதனையோ என்னவோ அங்கு ஊற்று நீர் ஊற்றவே மறுக்கின்றது. இந்த ராட்சத இயந்திரங்களின் மணல் கொள்ளைகளால் நம் நதி அதன் அந்த ராட்சத மிருகங்களின் கையில் சிக்கி சுக்கு நூறானது. இந்த மணல்களை அலை அலையாக நம் நாட்டிலிருந்து கொள்ளையடுத்து வெளி மாநிலங்களில் விற்கக்கூடிய அவலங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படி ஒரு புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் நம்மை கொள்ளையடிக்க, இன்னொரு புறம் மணல் கொள்ளையர்கள் நம் மக்களை கொள்ளையடிக்க, நம் தாமிரபரணி ஆறு என்ன செய்வதென்றே தெரியாமல் தத்தளித்து இப்போது வறண்டு போகும் நிலைக்கு உருவாகி மக்கள் தண்ணீர் பஞ்சத்தினால், குடிநீருக்கே தண்ணீர் இல்லாமல் மற்றும் விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தாமிரபரணி நதியில் பெப்சிகோலாவும் கொக்கோ கோலாவும் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை ஒரு 1000 லிட்டருக்கு 30 ரூபாய் என்ற முறையில் குறைந்த விலையில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க அனுமதிக்கப்பட்டது. இப்பொழுது வறண்டு கிடக்கிறது. வறண்டு கிடக்கக்கூடிய நிலையில், குடிக்க தண்ணீர் எல்லாம் இல்லாத நிலையில், இப்பொழுது திரும்பவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதை பரிசீலனை செய்ய வேண்டும். இது அந்நிய கம்பெனிக்கு தமிழ்நாட்டில் தாமிரபரணி நதியில் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று மக்கள் ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள். மக்களின் உணர்வை புரிந்து மத்திய அரசு, மாநில அரசு அவர்களை பெப்சிகோலா கொக்கோ கோலா கம்பெனியை அங்கே தொடரக்கூடாது என்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தமிழக மக்களின் உணர்வுகளையே புரிந்து கொள்ளாத பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் நம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை, நம் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை சூறக்கூடிய இப்படிப்பட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு புறம் நம் தண்ணீரை சுரண்டி கொண்டிருக்க, ஒரு புறம் மணல் கொள்ளை போகிக் கொண்டிருக்க, ஒரு புறம் ஆலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் இந்த தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றது, ஒரு புறம் சாக்கடை நீர் என்ற மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமான தமிழகத்தின் ஒரு முக்கிய இடமான, ஒரு இயற்கை வளங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய முக்கிய இடமான இந்த தாமிரபரணி ஆறு இப்படி பல்வேறு கட்டங்களுக்கு மக்களுக்கு பயன்படாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையை போக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் பல்வேறு குரல்கள் கொடுத்தும் இந்த குரல்கள் ஏன் இன்னும் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்தை சென்று அடையவில்லை என்பது வந்து இங்கு வசிக்கக்கூடிய மக்களின் ஒரு பெரிய மனவேதனைக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
கூடிய விரைவில் மத்திய மாநில அரசுகள் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் அளிப்பார்கள். இந்த மக்களுடைய வாழ்வு மேம்பட மத்திய மாநில அரசுகள் உதவி செய்யும் என்று இந்த பகுதி மக்கள் நம்புகின்றார்கள்.